மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல், அதையும் நான் இங்க சரி பண்ண பாக்குறேன். இஸ்கான் கோவில் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு வெளிநாட்டு கோவில், வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அது வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வருது இல்லையா, அவன் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தவறான புரிதல். இந்தியா ஏற்படுத்தப்பட்ட அனைத்து கோயில்களுமே இன்னைக்கு 140-150 கோயில்கள் இருக்கு. எந்த கோயிலுமே கோயிலை சார்ந்து வாழக்கூடிய நபர்களும் கோயில் வந்து அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் வந்து மேற்பார்வையில் இருந்தது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து கொடுத்துருந்தது, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த விடயம் வந்து எங்கேயோ கட் ஆயிடுச்சு, அது எங்க போச்சு, எங்க வரலாறுன்னு நமக்கு தெரியல. நாங்கள் என்ன யோசிச்சோம், ஏன் நம்ம திருப்பி ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய மக்கள், அதுவும் குறிப்பா நான் சொல்லுவேன் சேலம், நாமக்கல், ஈரோடு அல்லது கரூர் வாசிகள், தமிழ் மக்கள் கொடுத்த சின்ன சின்ன நன்கொடையில் அந்த கோயில் கட்டப்படும். ஆனால் கோயில் கட்டுமானம் முடிந்த பிறகு கோயிலுக்கு தேவையான அனைத்து விதமான அன்ன பதார்த்தம், போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு 12 டன் அரிசி உற்பத்தி செஞ்சோம், 2 டன் தால் உற்பத்தி செஞ்சோம். அப்ப இன்னைக்கு கோயில வந்து நடக்கக்கூடிய அன்னதானமா இருக்கட்டும், பிரசாத விநியோகமா இருக்கட்டும், அல்லது கோயில் நாங்கள் தான் வாழக்கூடிய இடங்களா இருக்கட்டும், எல்லாமே எங்களுடைய உற்பத்தியிலேயே வாழ்ந்து வந்திருக்கோம். மாடுகள் எதற்காக வச்சிருக்கோன்றே மக்களுக்கு தெரியல, பாலுக்காக அது வந்து ஒரு இயந்திரமா தான் இன்னைக்கு இருக்கு. பால் கொடுக்குற இயந்திரம், பால் கொடுத்தா அந்த இயந்திரம் வீட்டுல இருக்கும், அந்த இயந்திரம் வீட்டுல பால் கொடுக்கல அப்படின்னா கசாப்பு கடைக்கு போயிடும். இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு. ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு கிருமாடை கொடுத்து அதே பால் உற்பத்தி நீங்க வந்து இந்த கிருமாடலை வச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு எடுத்துக்காட்டு அமைக்கலாம் அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கம். அதனாலதான் நம்மளுடைய கோஷாலையில கிருமாடுகள் மட்டும்தான் வச்சிருக்கோம். இருக்கக்கூடிய எல்லா கோஷாலையிலும் உள்ள இந்த கோஷாலையினுடைய மிக விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வெளியில போய் வேலையை பார்த்து அதுல வரக்கூடிய சம்பளத்தை வந்து கோயில கொடுத்து வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கோயில சேவர்களா இருப்பாங்க, கோயில் அவங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும், கோயிலுடைய சேவைகளே அவங்களை வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு மாடல், ஒரு டெம்பிள் எக்கனாமிக்ஸ் மாடலை கொண்டு வந்து உலகத்துக்கு காட்டணும் தான் எங்களுடைய. ஐத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சேலம் அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான நகரம் வந்து பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து தற்போது கிருஷ்ணர் கோவில், ஒரு பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டு வரும் கிருஷ்ணர் கோவில் மற்றும் ஒரு சிறப்பம்சத்தை தரவிருக்கும் நிலையில், அது குறித்த பல்வேறு விஷயங்களையும், கிருஷ்ணர் குறித்த பல்வேறு விஷயங்களையும், ஆன்மீகம் குறித்த பொதுவான பல்வேறு தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்கான் எனப்படுகிற அகில உலக கிருஷ்ணர் பக்தி இயக்கத்தை சேர்ந்தவரும் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரியுமான திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேசலாம் அவரோடு. வணக்கம் சார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் கோவிலுக்கு உள்ளே வந்துடுறேங்க சார். இப்போது பொதுவாகவே பர்சனலாக எனக்கும் சரி, இல்லை பெரும்பான்மையானவர்களுக்கும் சரி, கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே புல்லாங்குழல் வச்சுட்டு ஒரு ஸ்டாச்சுவாக இப்படி இருப்பார், பின்னாடி ஒரு ஒரு மாட்டினுடைய பசுவினுடைய சிலை ஒன்று இருக்கும், அப்படியாப்பட்ட ஒரு உருவ அமைப்பு தான் கோவில்களை நிர்மாணித்து பார்த்துருக்கோம். பட் நான் இந்த கோவில் குறித்து பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் இருப்பார், கூடவே பலராமன் இருப்பார், அது ஏதோ ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலை போன்ற அந்த ஒரு போஸ் இருக்கும். அப்படியாப்பட்ட வடிவமைப்பு சூஸ் பண்ணப்படுவதற்கான காரணம் ரொம்ப அருமையான கேள்வி. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சாஸ்திரப்படி கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னாடி பெங்காலில் சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்தர் அப்படின்னு 2 பேராக வந்து அவதாரம் எடுக்கிறாங்க. அவர்களுடைய வந்ததுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தில் மக்களுக்கு வந்து எப்படி பகவானை அடைவது அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டாக அவங்களே வந்து எடுத்துக்காட்டாக அமைகிறாங்க. ஆடிப்பாடி கொண்டாடி பகவானினுடைய நாமங்களை சொல்லி பகவானை பற்றி நினைத்து கொண்டிருந்தாலே போதும், நாம் பகவானை அடைவது எளிது அப்படின்னு எங்க கலியுகத்தில் நமக்கு ரொம்ப எளிமையான பாதையை சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? ஆடி பாடி கொண்டாடி கையை இப்படி உயர்த்தி ஆடுவது, பாடுவது, பகவானுடைய நாமங்களை சொல்லுவது, ஒவ்வொரு தெருக்களுக்கு போவது, போய் மக்களை சந்திப்பது, எந்த விதமான வந்து கட்டுப்பாட்டு விதிமுறைகள்லாம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் போய் பகவானை கொண்டு போய் சேர்க்கணும்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய புதிய கோவில் வருது இல்லையா, அந்த புதிய கோவிலில் நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஒளி கொண்டு பக்கத்தில் ராதாராணி, திருமதி ராதாராணி இருக்கிற மாதிரி, வலது பக்கம் அந்த சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து நிர்மாணம் பண்ண போகிறோம். இப்போ தற்காலிகமாக நம்ம பூஜை செய்யக்கூடிய அந்த தற்காலிக கோவிலில் நீங்கள் சொல்கிற மாதிரி சைத்தன்ய மகாபிரபுரும் நித்யானந்தரும் கூட இருக்காங்க. அவன் கிருஷ்ணர் பலராமர்
இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்தி கொள்கிறார்கள், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறார்கள். அதுதான் அதனுடைய விசேஷம். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுன்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. பெங்காலில் வந்து தோன்றி அவர் வந்து இப்போ எல்லா தமிழ்நாட்டிலாம் வந்திருக்கார். நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் இப்போ கோவிலுக்கு வெளியில் அவருடைய பாதுகை இருக்குது. அவர் ஸ்ரீரங்கத்தை 4 தங்கியிருந்தார். நான் சொல்கிறது வந்து 1400-1300 வருடங்களில். ஸோ அப்போ அவருடைய விசேஷம் ரொம்ப விசேஷமான விஷயம். அதை இன்னைக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இல்லை, ஏன்னா எனக்கு அந்த உருவம், அந்த சிலையினுடைய வடிவமைப்பு கொஞ்சம் கியூரியஸாக இருந்தது. அது நல்ல கேள்வி அப்படின்றதுக்காக. இதில் அதற்கு அடுத்த முறையில் இப்போ வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ நீங்கள் கோவிலினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கோவில்களும் ஒரே மாதிரியான கட்டமைப்பை கொண்டிருக்கும், பட் இங்கே சேலத்தில் மட்டும்தான் தமிழ் கலாச்சாரத்தோடு சேர்த்து புதுமையான கட்டமைப்பாக பண்ணுறோம் அப்படின்னு. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வந்து நான் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வந்தேன், கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி சொல்ல வந்தேன். அந்த வகையில் இப்போ வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஏதாவது சிறப்பம்சம், இந்த மண்ணுக்கு ஏற்றவாறு அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா? மாற்றம் இருக்கு? பெரிய மாற்றம் இல்லை. எல்லா இஸ்கான் கோயில்களையும் எங்கே வந்து இப்போ அமெரிக்காவில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நான் காலையில் 4:30 மங்கள ஆரத்தி, 5 வந்து இப்போ ஜபம், அதே மாதிரி 7 இப்போ பகவானுடைய தர்சனம், அதே மாதிரி 8 பாகவத வகுப்புகள், அதே மாதிரி தான் எல்லா இடத்தையும் இருக்குது. அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. சில சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சேர்க்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு மக்களுடைய இன்றைக்கி உதாரணத்துக்கு பொங்கல் திருவிழா அன்னைக்கு, பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம வந்து மக்களுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது, அல்லது வந்து இப்போ இளைஞர்களுக்காக சில நாள் சில விஷயங்கள் பண்ணுறது, சனி ஞாயிறுகள் இளைஞர்கள் நிறையா வந்து சில ப்ரோக்ராம்கள் பண்ணுறது, அந்த மாதிரி அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி சில கூடுதலான விஷயங்கள் இருக்குமே தவிர, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்தாபகாச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் பண்ண விஷயங்களை தான் எல்லா இடங்களையும் கடைபிடிச்சு கொண்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கும் பொழுது, ஒரு தற்சார்பு கோவிலாக இப்போ எந்த கோவில்களும் இருப்பதில்லை, ஆனால் இந்த கோவில் வந்து தற்சார்பு கோவிலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது கொஞ்சம் விலாவரியாக மக்களுக்கு புரிகிற ரொம்ப நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா, நாங்கள் சொன்னேன் இல்லையா, நான் வந்து நாங்கள் எங்களுடைய குழு வந்து எல்லா விதமான பாரம்பரியமான கோவில்களுக்கு போயிருந்தோம். அது குறிப்பாக வட இந்தியாவாக இருக்கட்டும், தென்னிந்தியாவாக இருக்கட்டும், நம்ம கிழக்கு இந்தியா, நம்ம ஈஸ்டர்ன் இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் போயிருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1000 அல்லது பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே அந்த காலங்களில் தற்சார்புடைய கோயிலாக தான் இருந்திருக்கு. தற்சார்புடைய கோயில்கள் என்ன அர்த்தம், கோயில்களுக்கு தேவையான எல்லா வஸ்துக்களும் எல்லா விதமான விஷயங்களும் கோயிலே தன்னுடைய பணியாளர்களை வைத்து, பணியாளர்கள்னா என்ன சொல்கிறேன், சேவர்களை வைத்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்களே உற்பத்தி செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொண்டிருந்தாங்க. அது நாளடைவில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் வந்து இப்போ மக்கள் கிடைக்கல, அல்லது ஆங்கில எது எதனால நடந்ததுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, எல்லா கோயில்களும் அடுத்தவர்களிடம் வந்து அவங்களுடைய டொனேஷன் மூலியமாகத்தான் நிறைய கோயில் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் வரக்கூடிய பணம், அவங்கள உண்டியலில் போடக்கூடிய பணம், அல்லது மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி அர்ச்சனைக்குன்னு ஒரு பணம், அல்லது வந்து ஏதாவது அபிஷேகத்துக்குன்னு ஒரு பணம், இந்த மாதிரி மக்களுடைய பணத்தில் தான் கோயில் இன்றைக்கி நிர்வாகம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பாரம்பரியத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, கோயில்கள் வந்து ஒரு தற்சார்புடைய கோயில்களாக இருந்தது, மக்களுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தது. இன்றைக்கி போனீங்க அப்படின்னா, அந்த கோயில்கள் அன்றைக்கி ஒரு அக்ரஹாரம் இருந்தது, அல்லது கோயிலை சார்ந்து வாழக்கூடிய நபர்களும் கோயில் வந்து அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் வந்து மேற்பார்வையில் இருந்தது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தது, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு விடயம் வந்து எங்கேயோ கட் ஆயிடுச்சு. அது எங்கே போச்சு, எங்கே வரலாறுன்னு நமக்கு தெரியல. நாங்கள் என்ன யோசித்தோம், ஏன் நம்ம திருப்பி ஒரு எடுத்துக்காட்டாக மக்களுக்கு கொண்டு போய் இதை காட்டக்கூடாது, தற்சார்புடைய கோயில்கள் எப்படி அன்றைக்கி இருந்ததோ அதையே இன்றைக்கி நம்ம பண்ண காட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்ல ஆரம்பித்தோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்கிறேன். எங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு, இன்றைக்கி நம்ம கோயிலில் கோயிலுக்கு தேவையான அனைத்து விதமான அன்னப்பதார்த்தம், அது என்ன சொல்கிறதுன்னா, அரிசியாக இருக்கட்டும், அல்லது பருப்பு வகைகளாக இருக்கட்டும், அல்லது வந்து இன்றைக்கி சர்க்கரையாக இருக்கட்டும், எல்லாமே நாங்களே உற்பத்தி செய்கிறோம். போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு 12 அரிசி உற்பத்தி செஞ்சோம், 2 தால் உற்பத்தி செஞ்சோம். அப்போ இன்றைக்கி கோயிலில் வந்து நடக்கக்கூடிய அன்னதானமாக இருக்கட்டும், பிரசாத விநியோகமாக இருக்கட்டும், அல்லது கோயில் நாங்கள்லாம் வாழக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுடைய உற்பத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் இந்த கோணத்துலேயும் புரிஞ்சுக்கிறேங்க சார். அப்படின்னா இந்த கிருஷ்ணர் கோயிலில் நன்கொடைகளோ இல்லை கட்டணங்களோ இல்லை உண்டியல் பணங்களோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னதுனால ஒரு சின்ன ஒரு லைட்டர் ஆன லைட்டர் நோட், இன்னைக்கு கோயில் எப்படி கட்டுறோம் அப்படின்னா, மக்களுடைய நன்கொடை தான் கட்டுறோம். இன்றைக்கி கட்டி கொண்டிருக்கோம், ஒரு 70% முடிந்தது, 70-80% முடிஞ்சது.
இன்றைக்கும் மக்கள் வந்து அதில் வந்து பங்கு கொள்ளலாம், ஏதாவது விஷயங்களுக்கு வந்து நன்கொடை கொடுத்து கோயிலை கட்டுமானம் பண்ணக்கூடிய விஷயங்களை நாங்கள் வந்து மக்களுடைய நன்கொடை தான் பண்ணுறோம். அதையும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பிரகதீஸ்வரர் கோயில் யார் கட்டினா? சோழர் கட்டினாங்க. தந்தை முதல்ல எடுத்து கட்ட ஆரம்பித்தார், தந்தையால் முடிக்க முடியல, மகன் வந்து முடித்து கொடுத்தார். கரெக்டாக அதான வரலாறு, நம்ம அப்படி தான் படிக்கிறோம். அப்போ அரசன் என்ன பண்ணுறார்? கோயில் கட்டுறதுக்கான அனைத்து விஷயங்களையும் அரசருடைய கஜானாலிருந்து செலவிடப்படுது. அது ஒரு பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில் அந்த ஊரில் வருது. இதுதான் உண்மை. இன்றைக்கி அரசர்கள் இல்லை, கோயில் கட்டுறதுக்கான ஒரு மனோபாவம் அரசால் பண்ண முடியலை. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ மக்களுக்கு கோயிலுடைய தேவை ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்றோம். அதற்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாரையும் உள்ளே கொண்டு வருவோமே, அது ஒரு ரூபாவாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு கோடி ரூபாவாக இருக்கட்டும், யார் அதை கொடுக்குறோன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க வந்து அதை நன்கொடையாக கொடுத்து அந்த கோயிலுடைய கட்டுமான பணியில் தானும் பங்கு கொள்ளட்டும் அப்படின்றது அதனுடைய ஒரு ஐதீகம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ரூபா கொடுக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க, நிறையா நான் பணம் கொடுத்து இந்த மாதிரி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி ஆர்வமாக வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல், அதையும் நான் இங்கே சரி பண்ண பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இஸ்கான் கோவில் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு வெளிநாட்டு கோவில், வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அது வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருது இல்லையா, அவன் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து கோயில்களுமே இன்றைக்கிட்ட தான் 140-150 கோயில்கள் இருக்குது, எந்த கோயிலுமே வெளிநாட்டிலேருந்து ஒரு ரூபாவோட வந்தது கிடையாது. இன்றைக்கி நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ் இஸ் இன் மச் பெட்டர் ஷேப் தென் த வேர்ல்டு எக்கானமி. இன்றைக்கி அவங்களால் நமக்கெல்லாம் வந்து ரூபாயை கொடுத்து உதவுகிற மனோ இதில் வந்து அவங்களோட சக்தி அவங்களுக்கு இல்லை. அதனால் இது வந்து நம்மளுடைய மக்கள், அதுவும் குறிப்பாக நான் சொல்லுவேன், சேலம், நாமக்கல், ஈரோடு அல்லது கரூர் வாசிகள், இப்போ தமிழ் மக்கள் கொடுத்த சின்ன சின்ன நன்கொடையில் அந்த கோயில் கட்டப்படுது. அது ஒரு சின்ன விஷயம். ஆனால் கோயில் கட்டுமானம் முடிந்த பிறகு, கோயில் நடை திறந்த பிறகு நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து எந்த விதமான நன்கொடைகளும் இல்லாத கோயிலாக எடுத்து காட்டி நடத்தி காட்டி மக்களுக்கு ஒரு உதாரணமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் யோசிக்கிறோம். அதுதான் அதனுடைய விஷயம். அப்போ என்னாச்சு, அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி உதாரணத்துக்கு உணவு முறைகளாக இருக்கட்டும், பால் தேவையாக இருக்கட்டும், அல்லது வந்து பூ தேவைகளாக இருக்கட்டும், மக்கள் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் கோயிலை சுற்றி ஒரு 100 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, கோயில் கட்டுமானம் முடிந்து திறந்ததுக்கப்புறம் 500-1000 குடும்பங்கள் வாழணும். அந்த 1000 குடும்பங்களும் கோயிலை சார்ந்து இருப்பாங்க. அவங்க வெளியில் போய் வேலையை பார்த்து அதில் வரக்கூடிய சம்பளத்தை வந்து கோயிலில் கொடுத்து வேலையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கோயிலில் சேவர்களாக இருப்பாங்க, கோயில் அவங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும், கோயிலுடைய சேவைகளே அவங்கள வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு மாடல், ஒரு டெம்பிள் எக்கனாமிக்ஸ் மாடலை கொண்டு வந்து உலகத்துக்கு காட்டணும் தான் எங்களுடைய விருப்பம். ஆனால் அதே நேரம் என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு முதலீடுன்றது தேவையாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல கோவில்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கோவிலே ஏற்படுத்தி கொள்கிறது அப்படின்னாலுமே அதற்கு ஒரு முதலீடுங்கிறது தேவை. அதுதான் வந்து அப்போது கோவில் கட்டி முடிந்ததுக்கு அப்புறம் இதோ ஒரு இடத்துலேருந்து இன்கம் தேவைப்படுமே, அந்த முதலீடு தான் இப்போ மக்கள் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த முதலீடு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை நான் சொன்னேன். முன்னாடி எப்படி இருந்தது? இன்றைக்கி உதாரணத்துக்கு அதே உதாரணம், பழைய உதாரணத்துக்கு போகிறேன். இன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டிருக்கோம், நிறையா நீங்கள்லாம் வந்து ரொம்ப இன்னும் அதிகமாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் என்னை தவிர. என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோயில், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இன்றைக்கி வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் சொத்து இருக்குது, நிலம் இருக்குது. யார் கொடுத்தா? அரசர் கொடுத்தார். எதுக்காக கொடுத்தார்? தற்சார்புள்ள கோயிலாக இது இருக்கணும்னு சொல்லித்தான் அன்றைக்கே கொடுத்துட்டு போனார். கோயில் சொத்தாக இருக்கட்டும், நிலங்களாக இருக்கட்டும், அல்ல அதுக்குரிய ஒரு என்ன சொல்கிறது தேவை, தண்ணீர் தேவைகளாக இருக்கட்டும், எல்லாமே என்னாச்சு அப்படின்னா, அந்த அரசர்களே வந்து அந்த நிதியை கொடுத்து, நிதியை உருவாக்கி அந்த கோயிலோட நிர்மாணம் செஞ்சு கொண்டு போனாங்க. அதுக்கு நிலமாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாம் செஞ்சு கொண்டு போனாங்க. இன்றைக்கி அந்த நிலங்கள் இல்லை, ஆக்கிரமிச்சாச்சு, இல்லை கோயில் உபயோகப்படுத்தலை, அல்ல வீணாக இருக்குது, அதெல்லாம் மற்ற விஷயங்கள். அப்போ நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, பாரம்பரியமான வழிமுறை சரியான வழிமுறையே, அந்த பாரம்பரியமான வழிமுறையை சரியாக கடைபிடித்தால் பாரம்பரியமான கோயில்களை திருப்பி உருவாக்க முடியும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, அரசர்களால் அரசர்கள் இல்லை, நன்கொடை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அல்ல அந்த நீங்கள் சொன்ன அந்த நிதியை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதில் என்ன பண்ணுறோம், லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட வாங்கிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு கோவில், அந்த கோவிலை சுற்றி இருக்கிற வாழ்வியல் அப்படிங்கிற முறையில் ஒரு பழங்காலத்தை இந்த காலத்தில் வந்து முன்வைக்க பார்க்குறீங்க, அதை மக்கள் மத்தியில் அதையும் கொண்டு சேர்க்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேங்க சார். இப்போ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம், நீங்கள் உள்ளே சொல்லும் பொழுது உணவு தயாரிப்பு முறைகள், ஒரு பக்கம் கோசாலை,
அதில் முக்கியமாக ஒரு சிறப்பம்சமாக கர்மாடுகள் அப்படிங்கிற அந்த ஒரு மாட்டு இனத்தை வைத்து மட்டும் இருப்பது இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடிஞ்சது. அந்த உணவு தயாரிப்பு முறைகள், அதற்கான நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கிற விஷயங்கள், இந்த கோசாலை, அதில் குறிப்பாக கர்மாடுகள் ஏன் பயன்படுத்த அதை மட்டும் ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம். கோசாலையை பற்றி கேட்டீங்க. இப்போ என்ன அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அனைத்து விஷயங்களுமே ஒன்றை கொன்று கைகோர்த்து இருக்கு. கோயிலாக இருக்கட்டும், கோஷாலையாக இருக்கட்டும், குருகுலமாக இருக்கட்டும், அல்லது அந்த அக்ரஹாரம்னு சொல்லக்கூடிய பல விதமான குடும்பங்கள் வாழக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றை கொன்று கைகோர்த்து இருக்கு, சார்ந்து இருக்கு. இதுதான் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் மாடல். ஸோ அதை நான் முதல்ல சொல்கிறேன். இந்த கோஷாலை அதே மாதிரி எது அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்களேன், குறிப்பாக சேலத்தை எடுத்துப்போம், என்ன அப்படின்னா, மாடுகள் எதற்காக வச்சுருக்கோன்றே மக்களுக்கு தெரியலை. பாலுக்காக அது வந்து ஒரு இயந்திரம் மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. பால் கொடுக்குற இயந்திரம், பால் கொடுத்தா அந்த இயந்திரம் வீட்டில் இருக்கும், அந்த இயந்திரம் வீட்டில் பால் கொடுக்கல அப்படின்னா கசாப்பு கடைக்கு போயிடும். இப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அப்போ மக்களுக்கு மாடுகளை பற்றிய விஷயங்களை பற்றிய ஒரு அறியாமை இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அன்றைக்கி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அதற்கு என்ன காரணம், அந்த மேற்கத்திய மாடுகள் எல்லா இடத்தையும் இருக்குது, இந்த ஹோலிஸ்டீன் ஜெர்சி மாடுகள், அதுதான் இன்றைக்கி எல்லோரும் எல்லா விதமான விவசாயிகளும் அந்த மாடு தான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க. எதற்காக, பால் நிறையா தரும், பால் நிறையா இருந்தால் எனக்கு வந்து அதில் வந்து நிறையா ஒரு வருமானம் இருக்கும், அதனால நான் வந்து அபிவிருத்தி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுறாங்க. அப்போ நாட்டு மாடுகள் எங்கே போச்சு இல்லையா, அந்த கேள்வி வருது. அந்த நாட்டு மாடுகள் திருப்பி நம்மளுடைய இந்த யதார்த்தமான விஷயங்களுக்கு நீ கொண்டு வர முடியுமா, மக்களுக்கு அதில் ஈர்ப்பை கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருந்தது. அப்போ நம்மளுடைய நாட்டு மாடுகளிலேயே, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டு மாடு வகைகள் இருக்கு இல்லையா, 600க்கும் மேற்பட்ட நாட்டு மாடு வகைகள் இந்தியாவில் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பால் கொடுக்கக்கூடிய மாடுகள் இந்த கிர் மாடுகள்னு சொல்லக்கூடிய மாடுகள். இது குறிப்பாக குஜராத்தில் இருக்குது. இன்றைக்கி குஜராத் போனீங்க அப்படின்னா அதுதான் வந்து பால் உற்பத்தியில் மிக மிக நல்ல உயர்ந்த பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவில். அந்த கிர் மாடுகள்ன்றது பாரம்பரியமாகவே கிருஷ்ணருடைய காலத்திலிருந்து கிர் மாடுகளை தான் சுற்றிட்டு இருந்தார் அவர். நம்ம போய் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தா கூட வர்ணனையே வருது எப்படி அந்த மாடுகள் இருக்கும். பேர் நீ கொடுத்துருக்கோம் கிர்னு, ஏன்னா கிர்ன்றது ஊர் பேர், கிர்ன்ற ஊர் அந்த குஜராத்தில் இருக்குது, அந்த கிர்ன்ற ஊர்னால அந்த கிர் மாடுகள்னு பேர் வந்தது அதுக்கு. ஆனால் வர்ணனை ஸ்ரீமத் பாகவதத்தில் போனால் அதற்கு வந்து ப்ரௌனிஷ் கலர், அது எப்படி இருக்கும், அதோடைய காது எப்படி இருக்கும், அதனுடைய கொம்பு எப்படி இருக்கும்ன்ற வர்ணனையே இருக்குது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில். அப்போ அந்த மாடுகளை வைத்து, அந்த மாடுகளை கொண்டு வந்து இங்கே வந்து எப்படி அதை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து எங்களுடைய அதே மாதிரி லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு கிர் மாடை கொடுத்து நீங்கள் விருப்பப்படக்கூடிய அதே அபிவிருத்தி, அதே பால் உற்பத்தி நீங்கள் வந்து இந்த கிர் மாடுகளை வச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துக்காட்டு அமைக்கலாம் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். அதனால தான் நம்மளுடைய கோஷாலையில் கிர் மாடுகள் மட்டும்தான் வச்சுருப்போம். அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோஷாலைகளிலும் உள்ள இந்த கோஷாலையினுடைய மிக விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோஷாலையில் அந்த காளை மாடுகள், கிர் காளை மாடுகளும் வச்சுருக்கோம். இன்றைக்கி நிறைய கோஷாலைகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால காளை மாடை வச்சு பராமரிக்க முடியாது, காளை மாடை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த ஊசி எடுத்துப்பாங்க, அந்த இது வந்து இது பண்ணுறக்கா ஊசி போட்டு அதை சினை உருவாக்கி அதுலேருந்து வந்து அடுத்த சங்கதியை உருவாக்குவாங்க. நம்ம அந்த ஊசிகளை போடக்கூடாது, பாரம்பரியமான அந்த காளை மாடை வைத்து அதை எப்படி வந்து இனப்பெருக்கம் செய்வது அப்படின்ற விஷயத்தையும் அவன் பண்ணி கொண்டிருக்கோம். மூன்றாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீட் டெவலப்மெண்ட் சென்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ப்ரீட் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னா நம்மளுடைய அந்த அந்த மாடு, அந்த பசுமாடுகளை அந்த உயர்ந்த தரமான மாடுகள், பெடிகிரி கவுஸ், அதில் உயர்ந்த தரமான மாடுகளை எப்படி உருவாக்குவது அப்படின்றத இங்கே பண்ணி கொண்டிருக்கோம் லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக. எங்களுடைய நோக்கம் இன்னொரு 3 வருஷத்தில் இங்கே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மாடுகளும், அது ஆண் மாடாக இருக்கட்டும், பெண் மாடாக இருக்கட்டும், எந்த மாடாக இருந்தாலும் அது வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கிர் மாடுகளில் ஒன்றாக பிறக்கும். அப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படி மிகச்சிறந்த கிர் மாடுகளை கொண்டு வந்து சேர்ப்பது அப்படின்றதான் இந்த 5 வருடங்களாக நாங்கள் பண்ணக்கூடிய வேலை.